நண்பர்களே வணக்கம். என்னுடைய அருமையான தமிழ் உடன்பிறப்புகளே, நம்முடைய தமிழ் மொழியுடைய சிறப்புகளை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இது வரைக்கும் வந்து பல வகையான சிறப்புகளை கண்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கலை சிறப்பு. கலை, கலை என்பது பல வகை. எந்த கலை எப்படி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனாலும் எல்லா மொழிகளை விட தமிழில் இருக்கக்கூடிய கலைகள் நிறைய கலைகள் என்று சொல்லலாம். ஒரு வகையில சொல்ல போனா 21 கலைகள் உண்டு. அதுல வந்து எழுத்துக்கலை, சொற்கலை, கவிதைக்கலை, மருத்துவக்கலை, இசைக்கலை, நடனக்கலை, நடிப்புக்கலை, காவியக்கலை, ஓவியக்கலை, கட்டடக்கலை, சிற்பக்கலை, வானநூற்கலை, கணித நூற்கலை, உளநூற்கலை, உடற்பயிற்சிக்கலை, கை தொழிற்கலை, உழவு தொழிற்கலை, நுண்கலை, சாகாக்கலை, பாசனக்கலை, ஆட்சிக்கலை. இந்த மாதிரி 21 கலைகள் உள்ள ஒரு அருமையான மொழி தமிழ் மொழி. இன்னைக்கு நம்ம வந்து ஒரே ஒரு கலையை மட்டும் எடுத்து பார்ப்போம். இன்று நம்ம வந்து எடுத்துக்கொள்வது வந்து ஆய்வுக்கலை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து நம்முடைய தமிழ் முன்னோர்கள் எந்த மாதிரி எல்லாத்தையும் ஆய்ந்து எது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து காண்பிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து எடுத்துக்காட்டாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது முதல்ல வந்து நிலத்தை எப்படி அவங்க நம்முடைய தமிழ் முன்னோர்கள் வந்து ஆய்ந்திருக்கிறார்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து மலையும் மலை சார்ந்த இடமும், அதற்கு பெயர் வந்து குறிஞ்சி. காடும் காடு சார்ந்த இடமும், அது முல்லை. வயலும் வயல் சார்ந்த இடமும், அதற்கு பெயர் மருதம். கடலும் கடல் சார்ந்த இடமும் இருப்பது வந்து நெய்தல் என்று. மணலும் மணல் சார்ந்த இடமும், அது ஒரு பாலை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்து நம்முடைய தமிழ் முன்னோர்கள் வந்து நிலத்தை வந்து ஆய்வு செய்து இந்த நிலம் எப்படி இருக்க வேண்டும் என்று காமிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து உண்மையானது வந்து மற்ற எந்த ஒரு மொழியிலும் இந்த மாதிரி நிலத்தை ஆய்வு செய்து அதற்கு ஒரு பெயர் கொடுத்து வந்து இருப்பது அல்லது காண்பது மிக கடினமான ஒன்று. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து காற்றை கூட நம்முடைய தமிழ் முன்னோர்கள் வந்து ஆராய்ந்து பார்த்துருக்கிறாங்க. அதில் வந்து கிழக்கே இருந்து வரக்கூடியது, அதற்கு பெயர் வந்து கொண்டல் என்று சொல்லி, இந்த கொண்டல் என்பது கடல் நீரை வந்து அள்ளி அதை நீராவியாக்கி வந்து முல்லை நிலத்திற்கு மழையை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து மேற்கிலிருந்து வரக்கூடியது வந்து கோடை என்று சொல்கிறார்கள். அது வந்து மருத நிலத்திற்கு மழையை கொடுக்கிறது. அது வந்து ஆற்று பாசனத்திலிருந்து, ஆற்று நீரிலிருந்து இருக்கக்கூடிய நீராவியை கொண்டு இந்த மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த கொடை வந்து மருத நிலத்திற்கு மழையை கொடுக்கிறது. அதே மாதிரி வந்து வடக்கிலிருந்து வருவது வாடை. அந்த வாடையை கொண்டு பயிர்களுக்கு அருமையான வாழ்வு கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி தெற்கிலிருந்து வருவது தென்றல். அது வந்து இதமான ஒரு காற்று, மனிதனுக்கு வந்து வாழ்வு கொடுக்கிறது. அப்ப பாருங்க, இந்த காற்றையும் நம்முடைய தமிழ் முன்னோர்கள் 4 விதமாக பிரித்து நமக்கு வந்து ஆராய்ஞ்சு வந்து கொடுத்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதற்கு பிறகு நம்முடைய மொழியை பார்க்கிறோம். அதாவது மொழியிலும் வந்து தமிழ் முன்னோர்கள் 3 வகையாக வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். அது வந்து இயல், இசை, நாடகம். அது வந்து இன்னொரு ஒரு காணொலியில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அதுலேயும் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு மொழி எப்படி இருக்க வேண்டும், இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும், இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும், அது எப்படி வந்து பேசப்பட வேண்டும் என்பதற்காகவும், அதை எப்படி சுவைக்க வேண்டும் என்பதற்காகவும், இயலாகவும், இசையாகவும், நாடகமாகவும் நம்முடைய தமிழ் முன்னோர்கள் இந்த மொழி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு நம்ம வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எல்லா மொழிகளில் இல்லாத ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால் எப்படி வந்து அதை நாம் புரிந்து கொள்ள முடியும், அல்லது வந்து மொழியை வந்து எப்படி வந்து நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது வந்து கண்ணார் காண்பதும் மனதார் நினைக்கக்கூடியதுமாக அப்படி சொல்லி வந்து பார்க்கும் பொழுது அது வந்து நம்மளுக்கு வந்து அகம் புறம், அதாவது இந்த 2 வகையானது. நம்ம வந்து ஒரு அகத்தில் இருப்பது வந்து மாதிரி மனதால் மட்டும் வந்து நினைக்கக்கூடியது, அல்லது மற்றும் புறத்தில் இருப்பது வந்து கண்ணால் வந்து பார்க்கக்கூடியது என்று. ஆக மொத்தத்தில் இந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து நிலத்தை 5ஆகவும், காற்றை 4ஆகவும், மொழியை 3ஆகவும், இலக்கணத்தை வந்து 2ஆகவும் இந்த நம்முடைய தமிழ் முன்னோர்கள் வந்து ஆய்வு செஞ்சு வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, மனிதனை வந்து ஒரே ஒரு விதமாக மட்டும்தான்
ஏனென்றால் அத மனிதனுக்கு இருக்கக்கூடிய என்பது வந்து ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை வந்து தமிழ்ல வந்து திணை என்று சொல்லுவோம். இந்த திணை என்பது உயர் திணை அக்ரிணை என்று, அதாவது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு ஒழுக்கம், மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். அதிலே பாருங்க, நம்முடைய தமிழ் முன்னோர்கள் வந்து எந்த விதமான சாதிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ வந்து இந்த சாதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில மனிதன் எப்படி ஒரே அவர் மனிதனாக இருக்கின்றான் என்றால் அவன் உயர்திணையை சேர்ந்தவன் என்று, மனிதன் அல்லாதது எல்லாம் அக்ரிணையாக இருந்து நம்முடைய தமிழ் முன்னோர்கள் வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. ஆக இந்த ஆய்வுக்கலை என்பது ஒரு அருமையான ஒரு கலை. இந்த ஆய்வுக்கலையில் நம்ம வந்து பார்க்கிறோம் எப்படி வந்து நம்முடைய தமிழ் முன்னோர்கள் விஞ்ஞானபூர்வமாகவும் அல்லது வந்து மனித மேம்பாட்டிற்காகவும் இந்த இயற்கையையும் மனிதனையும் அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்று. அடுத்தடை வந்து இன்னொரு ஒரு கலையை பற்றி நாம் வந்து பார்ப்போம். அன்பான என்னுடைய தமிழ் உடன்பிறப்புகளை மீண்டும் சந்திப்போம். நல்லா இருங்க. நன்றி, வணக்கம்.